ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த வாழைக்காய் மஞ்சுரியன் தான் பண்ணி காமிக்க போகிறேன். இதோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஹலோ, நான் இன்றைக்கி வாழைக்காய் வச்சு மஞ்சூரியன் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு வாழைக்காவை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணணும். அதுக்காக வாழைக்காவை நான் தண்ணியில் ஊறு வெட்டி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது என்னென்னா, 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இதை போட்டு இந்த வாழைக்காவில் நல்லா பெசரி நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஹலோ, இப்போது மசாலா போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சு இந்த வாழைக்காவை வந்து நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஹலோ, நான் ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காய் வந்து இங்கே இருக்குது. அதை ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன். கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு பெசரி வச்ச வாழைக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படும்னா, கொஞ்சம் சோயா சாஸ், ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் ஹனி வச்சுருக்கேன். ஹனி தேவையில்லாதவங்க கூட அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சம் ஆனியன் வந்து நான் கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கேப்சிகம் போட்டுடலாம். இது ஒரு 1 செகண்ட் வதங்கினா போதும். கேப்சிகம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறமா உஞ்சி போட்டு தேவைக்கு சால்ட் போட்டுக்கலாம். போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டேன். இது கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் நான் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டுக்காக தான், பசங்க கொஞ்சம் விரும்பி கட்டுவாங்க, அதுக்காக ஹனி சேர்த்துக்கேன். இந்த லிக்விட் வந்து என்னன்னாங்க, இது வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேசர் கலர் போட்டிருக்கேன். கலர் வந்து தேவையில்லாதவங்க கலர் போட வேண்டாம். இது வந்து கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சம் லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றிடணும். வாழைக்காய் வந்து ட்ரையாக வேணுங்கிறவங்க வந்து இந்த வாழைக்காய் வந்து இப்படியே போட்டு ட்ரையாக பண்ணிடலாம். பட் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி சைட் டிஷ்க்காக பண்ணுறதுனால இதில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் கிரேவி வந்து நல்லா கொதிச்சிச்சு. கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு திக்னிங் ஏஜென்ட்னால நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காவை நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா ட்ரையாக பண்ணால் என்ன, அது வந்து நம்ம சைட் டிஷ்க்காக சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான் சப்பாத்திக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் கிரேவி டைப்பில் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ட்ரையாக பண்ணாலும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மல்லி இறையை நல்லா போட்டுட்டு